வெல்கம் டு ரேபிட் ஃபேட் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் 10th சோசியல் சயின்ஸ் நியூ புக்கில் புவியியல் பகுதியில் மூன்றாவது பாடம் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தோட பேர் இந்தியா வேளாண்மை, இந்தியாவின் வேளாண்மை அப்படின்றதா இந்த பாடத்தோட பேர். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டு. இதில் இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய வளங்கள்லையே மண் வளம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம இந்திய நாடு அப்படின்னு பார்க்குறப்ப, நம்ம இந்திய நாட்டில் பெரிய பெரிய பரப்பளவில் பெரிய பெரிய காடுகள் வந்து இருக்குது. இதனால் இயற்கையான சூழல் நம்ம இந்தியாவில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இயற்கையான சூழல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியது மண் வகைகள். அப்போ மண் அப்படின்னு பார்க்குறப்ப அது வந்து வளமான மண்ணாக இருந்துச்சு அப்படின்னா இயற்கையான சூழலுக்கு வழிவகுக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ மண்ணை பற்றி பார்க்க போகிறோம். மண் அப்படின்றப்ப இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, கனிமங்களோட கூட்டு பொருட்கள் இருக்கும். காற்று, நீர், மக்கிய தாவரம், விலங்கு பொருட்கள், இது எல்லாமே கலந்ததாக தான் மண் வந்து இருக்கும். நான் முக்கியமான பாயிண்ட்ஸாக சொல்லிக்கிட்டே வரேன் ஒவ்வொருதுலேயும். நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாறைகள் சிதைவடைவதால் மண் உருவாகிறது. மண்ணில் என்னென்ன இருக்கோ, எப்படி மண் உருவாகுது அப்படின்னா, பாறைகள் சிதைவடைகிறதுனால மண் வந்து உருவாகுது. நெக்ஸ்ட்டு, பாறைகள் செதஞ்சிருது, அதனால மண் உருவாகுது. இந்த மாதிரி உருவாகக்கூடிய இந்த தூசி துகள் எல்லாமே காற்றுனால அடிக்கப்படும். இப்போ காற்று அடிக்குதுன்னா அந்த மண் தூசியெல்லாம் பறந்த ஒரு இடத்துல குவிக்கப்படுது, அல்லது தண்ணி மூலமாக அடிச்சுட்டு வரப்படுது. இந்த மாதிரி வந்து மண் வந்து அங்கங்கே பரவுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மண்ணோட வகைகள். மண்ணோட வகைகள் அப்படின்னு பார்க்குறப்ப 8 பிரிவுகளாக மண்ணை வந்து வகைப்படுத்துகிறாங்க. எத்தனை பிரிவுகள்? 8 பிரிவுகள். 1953 தொடங்கப்பட்ட இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை 8 பிரிவுகளாக பிரித்தது. மண்ணின் வகைகள் மொத்தம் எத்தனை? 8. இந்த 8ன்னு சொன்னது யார் அப்படின்னா, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1953. 1953 இந்த 5 3 கூட்டினா 8. அப்போ நம்ம 8 மண் வகைகள். எந்த வருஷம்னா 503 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, அது 8 வகைகள் என்னென்ன அப்படின்னா, வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளைமண், காடு, மலைமண், வறண்ட பாலைமண், உப்பு மற்றும் காரமண், களிமண் மற்றும் சதுப்பு நிலமண். இந்த 8 தான் 8 மண் வகைகளில் வருது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மண் வகைகளில் இந்தியாவில் எது எது எந்தெந்த சதவீதத்தில் இருக்குது, இப்போ கரிசல் மண் எவ்வளவு சதவீதம் இந்தியாவில் இருக்குது, வண்டல் மண் எவ்வளவு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருக்கக்கூடிய மண் வகைகள்லையே அதிகமாக இருக்கக்கூடிய அளவு அப்படின்னு பார்க்குறப்ப கரிசல் மண் நமக்கு தெரியுது, 29 இருக்குது. மீதியெல்லாம் 1, 2, 2, 6, 7, 22, 28. செம்மனுக்கு அடுத்தபடியாக மேலே, அதாவது கரிசல் மண் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து செம்மண் இருக்குது. இதுலேயே ரொம்ப லோவாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா களிமண் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த பர்சன்டேஜோட அளவுகளையும் படிச்சுக்கணும். அந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த 8 மண் வகைகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த மண், அந்த மண்ணோட பண்புகள் எந்த மாதிரி இருக்கும், எந்த இடங்களில் அந்த மண் காணப்படுது, இந்த மண்ணில் என்னென்ன பயிர்கள் வந்து விளையும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு மண்ணாக பார்க்கலாம். வண்டல் மண், வண்டல் மண்ணை ரெண்டு தான் சொல்லுவாங்க. ஒன்று காதர் மண், இன்னொன்று பாங்கர் மண். காதர் அப்படின்னா வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான மண், நல்லா வெளிர் நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா காதர் மண். அல்லது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, புதிய வண்டல் மண், புதிய வண்டல் மண் அப்படின்றத காதர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது பாங்கர் அப்படின்னா பழைய வண்டல் மண். வண்டல் மண்ணை ரெண்டாக சொல்கிறாங்க, காதர், இன்னொன்று பாங்கர். பாங்கர் பா அப்படின்னா பா வரிசை, பழைய வண்டல் மண். காதர் அப்படின்றது இன்னொன்று இருக்கக்கூடியது புதிய வண்டல் மண் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். காதர் எப்படி இருக்குன்னு சொன்னோம், வெளிர் நிறமாக இருக்குன்னு சொன்னோம். ஆனால் பாங்கர் வந்து அடர் நிறமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடர் நிறமாக இருக்கக்கூடியது பாங்கர், பாங்கர் அடர் நிறமாக இருக்கும். இது எங்கே உருவாகுது அப்படின்னு பார்க்குறப்ப, சின்ன சின்ன ஓடைகள், அதே மாதிரி ஆறோட வேகம் குறையிறப்ப, இப்போ ஆறில் வந்து மண்ணு குப்பையெல்லாம் அடிச்சுட்டு வரும், அது வேகம் குறையிறப்ப அந்த இடத்துல வந்து இந்த மண்ணெல்லாம் படிய வச்சிரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. வேதியியல் பண்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு எல்லாத்துலையும் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இதில் வந்து கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, சுண்ணாம்பு இருக்குது, கார்பன் கலவை இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வேதியியல் பண்புகள் கொடுத்துருப்பாங்க. எங்கேயாவது வித்தியாசமாக வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். இதை எல்லாமே படித்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னா மறந்து போகக்கூடிய ஒரு தன்மையாக வந்து இருக்கும். வேதியியல் பண்புகள் என்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, மண்ணோட தன்மைகள். மண்ணோட தன்மை அப்படின்னு பார்க்குறப்ப மண், மண்டி, களிமண், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மண் வகைகளோட தான் மண்ணடுக்கு காணப்படும்.
இது எங்கெங்க பரவி இருக்கு அப்படின்னா கங்கை, பிரம்மபுத்திரா, உத்தரப்பிரதேசம் இந்த பள்ளத்தாக்குகளில் இருக்கும். மாநிலங்கள்னு பார்க்குறப்ப உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, மேற்கு வங்கம், பீகார் இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகளில், ஆற்று முகத்துவார பகுதிகளில், ஆற்று பள்ளத்தாக்குகள், ஆறு இருந்து வரக்கூடிய எல்லா இடங்களையுமே வண்டல் மண் தான் மேக்சிமம் இருக்கும், வண்டல் மண் தான் இருக்கும். வண்டலில் வளரக்கூடிய பயிர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நெல், கோதுமை, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள் இது எல்லாமே எதில் வளரக்கூடியது? வண்டலில் வளரக்கூடியது. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒன்று, காதர்னா என்னது, பாங்கர்னா என்ன, இது ரெண்டு வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த பயிர்கள் வந்து என்னென்ன விளையுது அப்படின்றதையும் நம்ம வந்து படிச்சுக்கணும். இது ரெண்டு தான் முக்கியமாக வந்து மண்ணில் நம்ம படிக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு கரிசல்மன். கரிசல்மன் எங்கே உருவாகுது அப்படின்னா தக்காண பகுதிகளில் இருக்கக்கூடிய பசால்ட் பாறைகளில் இருந்து உருவாக்குது. பசால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாறைகளில் இருந்து உருவாகக்கூடிய மண் தான் கரிசல்மன். இதோட நிறம் அப்படின்னு பார்க்குறப்ப கரிசல்மன் கருப்பு நிறத்தில் இருக்கும். காவரிசை கரிசல்மன் கருப்பு நிறத்தில் இருக்கும். ஏன் கருப்பு நிறத்தில் இருக்குது அப்படின்னா டைட்டானியமும் இரும்புத்தூளும் சேர்ந்தது. இப்போ காந்தத்தை வச்சு விளாட்றோம், காந்தத்தை வச்சு விளாட்றப்போ அந்த இரும்பு தூள்கள்லாம் என்ன கலரில் இருக்கும்? கருப்பு கலரில் இருக்கும். அப்போ இரும்பு தாதுக்கள், டைட்டானியம் இதோடு சேர்ந்து இருக்கிறதுனால கரிசல்மன் வந்து கருப்பு கலரில் இருக்குது. வேதியியல் பண்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப நைட்ரஜன், பாஸ்போரிக் அமிலம், இலைமக்குகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். நைட்ரஜன், பாஸ்போரிக் அமிலம், இலைமக்குகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். மீதி இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், இரும்பு, அலுமினியம் இதெல்லாம் கரிசல் மண்ணில் அதிகமாக இருக்கும். எது கம்மியாக இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கணும். அதே மாதிரி வண்டல் மண்ணில் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய சத்து நைட்ரஜன். வண்டல்லையும் நைட்ரஜன் கம்மியாக இருக்குது, கரிசல்லையும் நைட்ரஜன் அளவு வந்து கம்மியாக இருக்குது, அந்த சத்து வந்து கம்மியாக இருக்குது. மண்ணோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா தண்ணியாக இருந்துச்சுன்னா சேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஈரப்பதத்தை ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடிய தன்மை கரிசல் மண்ணுக்கு இருக்கும். இப்போ தண்ணி அந்த கரிசல் மண்ணோடு சேர்ந்துருச்சு அப்படின்னா நல்லா சேரும் செகதியுமாக இருக்கும். அதே மாதிரி தண்ணி ஈரப்பதத்தை வந்து ரொம்ப நேரம் வச்சுக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கரிசல் மண் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப மகாராஷ்டிரா, மாலவ பீடபூமி, கத்தியவார் தீபகற்பம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராயல் சீமா, கர்நாடக மாநிலத்தோட வடபகுதி இங்கேயெல்லாம் அந்த மண்ணில் மண் வந்து காணப்படுது. கரிசல் மண்ணில் வளரக்கூடிய பயிர்கள் அப்படின்னா பருத்தி முக்கியமான ஒன்று. பருத்தி வளர ஏற்ற மண் அப்படின்னா கரிசல் மண். கரிசல் மண்ணில் வளரக்கூடிய ஒரு முக்கியமான பயிர்னா பருத்தி. பருத்தி கரிசல் மண் ரெண்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் திணை வகைகள், புகையிலை, கரும்பு இது எல்லாமே எங்கே வளருது அப்படின்னா கரிசல் மண்ணில் வளருது அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன மண் அப்படின்னா செம்மண். செம்மண் என்ன கலரில் இருக்கும்? சிவப்பு கலர் மாதிரி, அந்த சிவப்பு அந்த நிறத்தோட கம்பேர் ஆகிற மாதிரி நிறங்களில் வந்து இருக்கும். இது எப்படி உருவாகுது அப்படின்னா கிரானைட் பாறை, நைஸ் பாறை இதெல்லாம் படிக பாறைகளை படிச்சிருப்போம். இந்த கிரானைட், இந்த நைஸ் பாறைகள் எல்லாமே செதஞ்சு தான் செம்மண் வந்து உருவாகுது. கிரானைட், நைஸ் இது செதஞ்சு தான் செம்மண் வந்து உருவாகுது. இதில் இருக்கக்கூடிய வேதியியல் பண்புகள் அப்படின்னா இரும்பு, மக்னீசியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இரும்பு அதில் அதிகமாக இருக்கிறதுனால தான், இரும்பு வேற, இரும்பு தாது வேற, இரும்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா சிவப்பு நிறம் நம்ம கிடைக்குது. இந்த இடத்துல நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா செவ்வாய் கிரகம் சிவப்பு கலரில் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? இரும்பு ஆக்சைடு அதில் அதிகமாக இருக்கிறதுனால தான் சிவப்பு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். இதில் ஜியாகிரஃபியில் படிப்போம். அதே மாதிரி செம்மண்ணில் இரும்பு வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நைட்ரஜன், இலைமக்குகள், பாஸ்போரிக் அமிலம், சுண்ணாம்பு சத்தெல்லாம் செம்மண்ணில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் விளையக்கூடிய பயிர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப கோதுமை, நெல், பருத்தி, கரும்பு, பருப்பு வகைகள். கரும்பு, பருப்பு, பருத்தி, நெல், கோதுமை இதெல்லாம் செம்மண்ணில் வளரக்கூடிய முக்கியமான பயிர்கள். செம்மண் எங்கெல்லாம் பரவி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப தக்காண பீடபூமியோட கிழக்கு பக்கம் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, சோட்டா நாகபுரி, பீடபூமி, ஜார்க்கண்ட் இந்த பகுதிகளெல்லாம் செம்மண் வந்து அதிகமாக பரவியிருக்கு. நெக்ஸ்ட்டு மண் சரளை மண். சரளை மண் அப்படின்னு பார்க்குறப்ப எப்படி இது உருவாகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். மண் சுவரல், மண் சுவரல் ஏற்படுறப்ப தான் எது உருவாகுதுன்னா சரளை மண் வந்து உண்டாகும். அதாவது ஃபஸ்ட்டு வெப்பமாக இருக்கும் காலநிலை, அடுத்து வந்து குளிராக மாறும். வெப்பமும் குளிரும் மாறி மாறி வர்றப்ப மண்ணில் வந்து ஒரு விதமான சுவரல் தன்மை ஏற்படும். அதனால தான் சரளை மண் வந்து உருவாகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரளை மண்ணிலையும் இரும்பு, அலுமினியம் இது எல்லாமே இருக்குது. மண்ணோட தன்மை அப்படின்னு பார்க்குறப்ப உயரமான பகுதிகள் இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சரளை மண்ணில் அமிலத்தன்மம் அதிகமாக இருக்கும். இதே இது இந்த தாழ்வான பகுதிகள், உயரமான பகுதிகளில் சரளை மண்ணோட
சரளை மண்ணில் வந்து அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். தாழ்வான பகுதிகளில் அமிலத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். இது எப்பயுமே ஈரப்பதத்தை தக்க வச்சுக்காது. கரிசல் மண்ணெலாம் எப்படி இருக்கும், சேரும் சகதியுமாக இருக்கும், ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறோன்னு பார்த்தோம். ஆனால் சரளை மண் வந்து ஈரப்பதத்தை தக்க வச்சுக்காது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மண்ணோட தன்மையிலே உயரமான பகுதிகள் இருக்குதுன்னு பார்த்தோம். மண் தண்ணி இதில் வந்துச்சு அப்படின்னா உயரமான பகுதியிலேருந்து வந்துச்சுன்னா சரிஞ்சு ஓடிடும், அதில் நிற்காது. அது மாதிரி ஈரப்பதத்தை தக்க வச்சுக்காது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னா, மண்ணோட தன்மை, மண் சரளை மண்ணுக்கு உயரமான பகுதிகளில் இந்த மண்ணோட தன்மை அதிக அமிலத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். குறைவான தாழ்வான பகுதிகளில் அமிலத்தன்மை அப்படின்றது இருக்காது, குறைஞ்ச அளவு தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஈரப்பதத்தை தக்க வச்சுக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி களிமண் கலந்த வண்டல் படிவுகளை கொண்ட சமவெளி பகுதிகளில் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்கிறது. சரளை மண் மட்டும் இருந்துச்சுன்னா ஈரப்பதத்தை தக்க வச்சுக்காது. இதோட களிமண்ணோ வண்டல் மண் படிவுகளோ இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஒன்று சேர்ந்து இருந்துச்சுன்னா ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறோம். இது எந்தெந்த பகுதிகளில் இருக்குது அப்படின்னா, அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய மலைக்குன்றுகள், கேரளா, கர்நாடகா, மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவார பகுதி, அதேமாதிரி ஒடிசா, கிழக்கு தொடர்ச்சி மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலையிலே இருக்குது, கிழக்கு தொடர்ச்சி மலையில் மலை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், மலையில் வந்து எப்படி இருக்கும், மலையில் இருக்கிறதுனால தண்ணி ஈரப்பதம் நிற்காது, அதனால் தண்ணி வந்து நிற்காது, அதனால் ஈரப்பதம் இருக்காதுன்னு பார்த்துருக்கோம். மலை அப்படின்றப்ப மேலே அமிலத்தன்மை, கீழே வந்து அமிலத்தன்மை அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இங்கேலாம் சரளை மண் வந்து காணப்படுது. விளையக்கூடிய முக்கியமான பயிர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப, காஃபி, ரப்பர், முந்திரி, மரவள்ளி கிழங்கு, இது எல்லாமே எதில் அதிகமாக வளருது, சரளை மண்ணில் வந்து அதிகமாக வளருது. இதுதான் வந்து என்ன அப்படின்னா, வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், நாலு மண்ணுக்கு வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு நாலு மண்ணுக்கு வந்து பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று காடு மற்றும் மலைமண். காடு மற்றும் மலைமண், பனிமலை வெப்பநிலை வேறுபாடுகளால், பனிமலை வெப்பநிலை வேறுபாடுகளால் பௌதீக சிதைவின் காரணமாக உருவாகிறது. அதாவது பனிமலையாக பெய்கிறது, ஒன்று பனியாக ஜில்லுன்னு மழை பெய்கிறது, அல்லது வெப்பநிலை இந்த மாதிரி மாறி மாறி வர்றப்ப நிறைய சிதைவுகளுக்கு வந்து உள்ளாகும். எது பாறை, அப்போ தான் இடத்துக்கு இடம் வந்து மாறுபட்டு காணக்கூடக்கூடிய வகையில் இந்த காடு மற்றும் மலைமண் வந்து உருவாகுது. இதில் இருக்கக்கூடிய வேதியியல் பண்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப, பொட்டாசு, பாஸ்பரஸு, சுண்ணாம்பு சத்து, இது எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதோட தன்மை அப்படின்னு பார்க்குறப்ப, மணல், பாறை துகள், இது ரெண்டும் கலந்து தான் இருக்கும். மணலும் இருக்கும், பாறை துகள்களும் கலந்த மாதிரி ஒரு கலவையாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு மண்ணோட தன்மை அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த மண் எந்த தன்மையில் இருக்குன்னு பார்க்குறப்ப, தாய்ப்பாறை எந்த மாதிரி இருக்கோ அதோட தன்மை தான் அதுக்கு இருக்கும். காடு மற்றும் மலைமண்ணில் தாய்ப்பாறையோட தன்மையை பெற்றதாக தான் இந்த மண் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு காடு மற்றும் மலைமண்ணில் இருக்கக்கூடிய இந்த மண்ணோட தன்மை காரத்தன்மை கொண்டது. காரத்தன்மை கொண்ட மண் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. காரத்தன்மை கொண்ட மண் காடு மற்றும் மலைமண், மலைகளில் இருக்கக்கூடியது காரத்தன்மையில் இருக்கும், காடுகளில் இருக்கக்கூடிய மண்ணும் காரத்தன்மையில் இருக்கும். இது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குன்னு பார்க்குறப்ப, ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதிகள், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், சிக்கிம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஊசி இலை காட்டு பகுதிகளில் இந்த மண் வந்து காணப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இங்கேயுமே காடு மற்றும் மலைமண் காணப்படுது. இங்கே வளரக்கூடிய பயிர்கள்னு பார்க்குறப்ப, காஃபி, தேயிலை, நெல், மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, பார்லி, வெப்பமண்டல பழ வகைகள், பல வகையான வாசனை பொருட்கள், இது எல்லாமே காட்டில் இருந்தும் மலைமண்ணில் இருந்தும் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வறண்ட பாலைமண், வறண்ட காலநிலை, அதாவது நமக்கு பேர்லேயே கொடுத்துருக்காங்க வறண்ட பாலைமண், வறண்ட மாதிரி ஒரு சூழ்நிலை காலநிலை இருக்குது. அதே மாதிரி அதிகமான வெப்பம் இருக்கிறதுனால அங்கே இருக்க தண்ணி எல்லாம் ஆவியாகி போயிடும். அப்போ அந்த மண் ஆட்டோமேட்டிக்காக வறண்டு போயிடும். இப்போ தண்ணி இல்லாமல் வறண்டு இருக்கிறப்ப அந்த தாவரங்கள் வந்து இருக்காது. அப்படியுமே ஒரு சில செடிகள் முளைச்சாலுமே அது வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா, அது வந்து கருகிறோம் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இலைகள் இருந்தால் மட்டும்தான், தாவரங்கள் நல்லா இருந்தால் தான் அந்த தாவரங்கள் வளர்கிறப்ப அதோட இலைகள் எல்லாமே உதிர்ந்து தரையில் விழுந்து தரையில் வந்து ஒரு வளத்தை கொடுக்கும். அந்த இலை மக்குகள் ஒரு வளத்தை கொடுக்கும். இங்கே தாவரங்களே இல்லை, வறண்டு போய் இருக்குது, அப்போ எப்படி அதுக்கு இலை மக்குகளோட சத்து கிடைக்கும்? இங்கே வந்து இலை மக்கு சத்து அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதோட வேதியியல் பண்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப, அதிக அளவு உப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும், அமிலத்தன்மை கொண்டதாக இருக்கும், பாஸ்பேட், பல்வேறு அளவுகளில் உள்ள கால்சியம் கார்பனேட், உயிர் சத்துக்கள், நைட்ரஜன் குறைவாகவும் இது வந்து காணப்படும். இதோட தன்மை அப்படின்னு பார்க்குறப்ப, வெளிர் குறைந்த, வெளிர் நிறம் குறைந்த இலைமட்கு சத்து, புரைத்தன்மையுடையதாக இருக்கும், குறைந்த ஈரப்பதம் உடையதாக இருக்கும்.
இது எந்தெந்த மாநிலங்களில் இந்த மண் காணப்படுதுன்னு பார்க்குறப்ப ராஜஸ்தான், குஜராத்தோட வடக்கு பகுதி, பஞ்சாப் மாநிலத்தோட தெற்கு பகுதி, இங்கெல்லாம் வறண்ட பாலை மண் காணப்படுது. நெக்ஸ்ட் இங்கே வளரக்கூடிய பயிர்கள்னு பார்க்குறப்ப திணை வகைகள் நல்ல நீர்ப்பாசனம் இருந்துச்சு அப்படின்னா திணை வகைகளாக விளைய வைக்கலாம். நீர்ப்பாசன வசதி நம்ம தான் தண்ணி ஊற்றணும், இயற்கையாகவே அதில் வந்து இருக்காது. நீர்ப்பாசன வசதியுடன் கூடிய திணை வகைகள், பார்லி, பருத்தி, சோளம், பருப்பு வகைகள் பயிரிடப்படுது. நெக்ஸ்ட்டு உப்பு மற்றும் காரமண், உப்பு மற்றும் காரமண் இது எப்படி உருவாகுது அப்படின்னா வடிகால் அமைப்பு இல்லாமையால் நீர்ப்பிடிப்பு காரணமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்புகள் நுண்புழை நுழைவு காரணமாக மண்ணின் கீழடுக்கிலிருந்து மேல் பரப்பிற்கு கடத்தப்படுகின்றன. அதாவது வடிகால் அமைப்பு இல்லை, அப்போ நீர்ப்பிடிப்பு காரணமாக என்ன நடக்குது அப்படின்னா மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி அந்த இது எல்லாமே அந்த நுண்புழை அந்த ஒரு ஓட்ட வழியாக வந்து என்ன செய்யுது அப்படின்னா மேற்பரப்புக்கு கடத்தப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மண் உப்புத்தன்மையிலையும் இருக்கும் காரத்தன்மையிலையும் இருக்கும். இதில் நமக்கே வந்து பார்த்துருப்போம், ஒரு சில மண் காரத்தன்மையில் இருக்குது, ஒரு சில மண் அமிலத்தன்மையில் இருக்குது, ஒரு சில மண் உப்புத்தன்மையில் இருக்குது, இன்னும் ஒரு சில மண் உப்பு மற்றும் காரத்தன்மையில் இருக்குது. அப்போ உப்பு மற்றும் காரத்தன்மையில் இருக்கக்கூடிய மண் தான் உப்பு மற்றும் காரமண் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய வேதியியல் பண்புகள் பார்க்குறப்ப சோடியம், மக்னீசியம், கால்சியம், சல்ஃபியூரிக் அமிலம் இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய வேதியியல் பண்புகள். இதோட தன்மை அப்படின்னு பார்க்குறப்ப சிதைக்கப்படாத பாறைகள் சிதைவுற்ற கனிமங்களை உடையது. சிதைக்கப்படாத பாறைகள் இருக்கும், செதஞ்சு போன கனிமங்கள் வந்து இருக்கும். இது எந்தெந்த மாநிலங்களில் இருக்குன்னு பார்க்குறப்ப ஆந்திரா, கர்நாடகா, பீகார், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களோட வறண்ட பகுதிகளில் இந்த மண் வந்து காணப்படும். இது அதிக காரத்தன்மை கொண்டதாக இருக்கும். இந்த மண்ணுமே காரத்தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால, அதாவது காடு மற்றும் மலை மண்ணில் வந்து காரத்தன்மை இருக்குதுன்னு பார்த்தோம். காடு மற்றும் மலைமண் இங்கே காணப்படக்கூடிய காரத்தன்மையை விட உப்பு மற்றும் காரமண்ணில் அதிகமான காரத்தன்மை இருக்குது. அதிகமான காரத்தன்மை இருக்கிறதுனால இங்கே பயிர் வளர்கிறதுக்கு ஒரு ஏற்ற சூழ்நிலை இருக்காது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு களிமண் மற்றும் சதுப்பு நில மண், களிமண் மற்றும் சதுப்பு நில மண் இதோட உருவாக்கம் அப்படின்னு பார்க்குறப்ப உயிரின பொருள்களில் இருந்து ஈர காலநிலை உள்ள பகுதிகளில் இம்மண் காணப்படுகிறது. ஈரமாக இருந்துச்சு, களிமண் சதுப்பு நிலம்னா எப்படி இருக்கும், சொத சொதன் இருக்கும், அங்கே தான் இந்த மண் வந்து காணப்படும். இந்த வகை மண் வந்து கருப்பு கலரில் இருக்கும், ரொம்ப அதிகமான காரத்தன்மை கொண்டதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதிகமான மழைப்பொழிவு, அதிக ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் இந்த மண் வந்து இருக்கும். இதோட வேதிகள் பண்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப பொட்டாசு, பாஸ்பேட் இந்த சத்தெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஈரத்தன்மையில் இருக்கும், கருப்பு நிறத்தில் இருக்கும் இந்த களிமண். இது எங்கெங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னா கோட்டயம், ஆலப்புழா கேரளாவில், அதே மாதிரி ஒடிசாவில், தமிழ்நாடு கடற்கரை பகுதிகளில், மேற்கு வங்கத்தில், சுந்தரவன பகுதிகளில், பீகார், உத்தரகாண்ட் இந்த மாநிலங்களில், அதே மாதிரி உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய அல்மோரா மாவட்டத்தில் இந்த களிமண் மற்றும் சதுப்பு நில மண் காணப்படுது. இந்த களிமண் மற்றும் சதுப்பு நில மண்ணில் வளரக்கூடிய பயிர் வகைகள் அப்படின்னு பார்க்குறப்ப நெல் மற்றும் சணல், நெல் மற்றும் சணல் இதுதான் இந்த எட்டு மண். எட்டு மண் என்னன்னா அது எப்படி உருவாகுது, அதோட வேதியியல் பண்புகள் என்ன, இதோட தன்மை என்ன, இது எந்தெந்த பகுதிகளையெல்லாம் இந்தியாவில் பரவியிருக்கு, இந்த மண்ணில் என்ன பயிர்கள் விளையும் அப்படின்றத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் மண் சீரழிவு, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பயன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கு. எல்லாமே இந்தியாவில் மண் சீரழிவு அப்படின்றது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இந்திய தொலை நுண்ணுணர்வு ஐஐஆர்எஸ் 2015 வருஷம் ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 147 இந்த அளவு, இந்த மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு மண்ணரிப்பால் பாதிப்படைந்துள்ளது. இவ்வளோ பகுதி நிலப்பரப்பு வந்து மண்ணரிப்பால் பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்றத ஐஐஎஸ்ஆர் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்திய மண் வகைகள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன அப்படின்னா மண்ணரிப்பு, அதாவது தாளரிப்பு, நீரோட்ட மண்ணரிப்பு, நீர் பள்ள மண்ணரிப்பு, பள்ளத்தாக்கு மண்ணரிப்புன்னு இந்த மண்ணரிப்பை வந்து சொல்லுவாங்க. மண் சீரழிவு, நீர் தேங்கிறது, உப்புத்தன்மையாக காரத்தன்மையாக இருக்கிறது, அதே மாதிரி உப்பு படிவுகள். உப்பு இருந்துச்சு அப்படின்றப்ப வந்து என்ன இருக்காது அப்படின்னா அது வந்து மண் வந்து வளமாக இருக்கிறதுக்கான ஒரு சவாலாக தான் உப்பு காரத்தன்மைலாம் சொல்கிறாங்க. நீர் தேவை தான், ஆனால் ஓவராக வந்து தண்ணி தேங்கக்கூடாது, மண் சீரழியக்கூடாது, மண்ணில் வந்து அரிப்பு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு மண் வள பாதுகாப்பும் மண் வள வேளாண்மையும், காடுகள் உருவாக்கம், அணைகள் மற்றும் குறுக்கணைகள் கட்டுதல், அதிக மேய்ச்சலை தடுத்தல், மேம்பட்ட பயிர் சாகுபடி முறைகளை பின்பற்றுதல் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா மண்ணை வந்து நம்ம பாதுகாக்கலாம், மேம்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு
சம உயரம் உழுதல், பயிர் சுழற்சி முறை, கரைகள் கட்டுதல், படிக்கட்டு வேளாண்மை, பட்டை பயிரிடல், காற்றெதிர் திசையில் மரங்கள் நடல், நிலைத்த வேளாண் நுட்பத்தையும் மண் மேலாண்மைக்கு உகந்த பாதுகாப்பு முறைகளையும் பின்பற்றுதல், இது எல்லாமே மண் வளத்தை வந்து எப்படி பாதுகாக்கிறது, எப்படி மேலாண்மை செய்கிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பாடத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம மண், மண்ணோட வகைகள், உருவாக்கம், அது என்ன கலரில் இருக்குது, என்ன பண்பில் இருக்குது, அதோட தன்மை என்ன, எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ பார்த்து அந்த சின்ன பகுதியில் இருந்து நான் ரெண்டு சிம்பிளான க்வெஸ்சன் கேட்குறேன். அந்த ரெண்டு க்வெஸ்சனுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லேருந்து கொடுங்க. இந்தியாவில் 8 வகையான மண் வகைகள் காணப்படுது. இதில் கரிசல் மண் எத்தனை சதவீதம் இந்தியாவில் காணப்படுகிறது? கரிசல் மண் எத்தனை சதவீதம் இந்தியாவில் காணப்படுகிறது அப்படின்றது ஃபஸ்ட் க்வெஸ்சன். ரெண்டாவது க்வெஸ்சன், அதிக காரத்தன்மை இருப்பதனால் எந்த மண்ணில் பயிர்கள் வளர்றதுக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை? எல்லாத்துலேயுமே பயிர்கள் வளர்றதுக்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கும். ஏதாவது உப்புத்தன்மையாக இருந்தாலும் சரி, அமிலத்தன்மையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பயிர் வளரும். ஆனால் ஒரு மண்ணில் மட்டும் எந்த ஒரு செடியுமே வளராது. அது எந்த மண்? அதிக காரத்தன்மை காரணமாக எந்த மண்ணில் பயிர்கள் வாழ்வதற்கான சூழ்நிலை இல்லை? இது ரெண்டாவது க்வெஸ்சன். இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட்லேருந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.